வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த அக்ஷய லக்ன பத்ததியை எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்கள் குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி சார், அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகியோட அம்மா வந்து பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அது நடக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. ஜாதகியோட பிறப்பு லக்னம் வந்து மேஷ லக்னம். தற்போது அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் வந்து கடகம். ஏஎல்பி லக்னம் கடகம். லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரன், சிம்ம ராசியில் கேது, தனுராசியில் சனி பகவான், கும்பத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் புதன் குரு, மிதுனத்தில் சூரியன். இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவங்களுக்கு பூசம் இரண்டாம் பாதம் போயின்ட்டுருக்கு. பூசம் இரண்டு அப்படிங்கிறது D9 ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்தில் இயங்கின்றிருக்கு. இப்போ இந்த ஜாதகர் வந்து வேலைக்காக முயற்சி அப்படிங்கிறது நல்லாவே ஜாதகத்தில் காட்டுறது. இப்போ நமக்கு வேலைன்னா நம்ம பத்தாம் பாவம் பார்ப்போம். அப்போ பத்தாம் பாவ அதிபதி செவ்வாய் அவர் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி லக்னாதிபதி இந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இவங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். D9 மாற்றத்திற்கு பிறகு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா பத்தாம் இடத்துக்கு கோச்சார ராகு செல்லும் போது, சந்திரன் கூட இணையும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது அந்த தாயாரிடம் பலனாக கூறினோம். இன்னும் ஒரு வருடம், அதாவது இவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு D9 மாற்றம் என்பது இருக்குது. ஸோ இவங்களுக்கு அது நல்ல ஒரு வேலையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி இவங்களுக்கு ஏஎல்பியும் அக்ஷய ராசியும் இவங்களுக்கு வந்து 1-11 இயங்குகிறது, நல்ல நிலையில் இயங்குகிறது. ஸோ இவங்களுக்கு வேலைக்கு போனாலும் அது ஒரு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, லாபமாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஜாதகர். ஆனால் தொழில்னால ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக ஜாதகருக்கு இருக்கும். ஒர்க் ப்ரெஷருங்கிறது அந்த ஜாதகி அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத அந்த ஜாதகர்கிட்ட நாங்கள் பலனாக சொன்னோம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.